இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான அமரர் ஆர் முகுந்த் தண்டமானுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த அமைச்சர் ஆறுமுகம் தண்டமானுக்கு பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தேவிபுரம் வள்ளிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்களும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குறித்த நிகழ்வை அப்பகுதி இலங்கை தமிழரசு கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்தனர். சமூக செயற்பாட்டாளர் தம்பையா ஜோகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அகில இலங்கை சமாதான நீதவான் மாதவராசா, பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமைச்சர் ஆறுமுகம் தண்டமானுக்கு சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றியவாறு சமூக இடைவெளி பேணி முகக்கவசங்களை அணிந்தவாறு மிகவும் அமைதியான முறையில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. மலையகம் என்று நாங்கள் பார்ப்பதற்கல்ல, அவர் ஒரு தமிழன், ஒட்டுமொத்த நமது தமிழ் இனத்தினுடைய ஒரு உரிமை குரலாகத்தான் நான் பார்க்கின்றேன். கடந்த முறையும் மலைய மக்களினுடைய பிரச்சனை என்கின்ற போது அந்த கூலி தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேதனம் உயர்வு தொடர்பாக அங்கே பேசுகின்ற போது இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி இருந்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த சூழலிலும் கூட எமது மலைய மக்களின் உரிமை குரல் மட்டுமல்ல, எமது தமிழ் இனத்தினுடைய உரிமை குரலாக கூட சொல்லக்கூடிய ஆறுமுகம் தண்டமான ஐயா அவர்கள் இறுதியாக இறப்பின் முன்னரும் கூட புதிதாக வந்திருக்கின்ற இந்தியா இலங்கை தூதுவர்களை சந்தித்த போது கூட அவர் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை 1000 ரூபாவாக உயர்த்த வேண்டுவதற்கான உரிய நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் ஆணித்தரமாக கூறியிருந்தது நாங்கள் செவி வழியாகவும் பத்திரிகை ஊடாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த சந்திப்புக்கு பின்னரும் கூட பிரதமராக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்தித்து பேசுகின்ற போதும் இதை ஆணித்தரமாக இடித்து கூறியிருந்தார். இந்த வகையிலே நிச்சயமாக அவருடைய அந்த இழப்பின் இந்த விளிம்பில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மலையக மக்கள் மட்டுமல்ல, அந்த மக்களுக்கான ஒரு நிச்சயமான ஒரு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டுமாக இருந்தால் இவரின் இழப்பின் மத்தியிலாவது அந்த மக்கள் விமோசனமாக 1000 ரூபாய் நிதி பெறுவதற்கான அந்த வழிவகைகளை நிச்சயம் இந்த இலங்கை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கே எடுத்துக் கூற விரும்புகின்றேன்.